ஹாய் சிந்து. இப்போ வந்துட்டு நக்லைட் சிந்து எல்லாருக்கும் தெரியும். சிந்து எப்படி உள்ளே வந்தாங்க ஃபீல்டுக்குள்ளே? சிந்து வந்துட்டு வந்து 1 இயர் தான் ஆச்சு. ஒரு இன்டர்வியூ ராஜேஷ் மூலியமா, ஆர்ஜே ராஜேஷ் மூலியமா தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஷூட் வந்து பேக் டு ஸ்கூல் தான். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட். அதுக்கப்புறம் தான் மொரட்டு சிங்கர். ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போகிறப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா இத்தனை பேர்த்து முன்னாடியும் ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நக்லைட்ஸில் போயிட்டு அந்த பேக் டு ஸ்கூல்லேயே அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இவங்க தான் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து இன்டர்வியூலாம் வைக்கிறாங்களா நக்லைட்ஸில்? ஆ, இன்டர்வியூ வைப்பாங்கன்னு. சரி, பார்த்துங்க, இன்டர்வியூ இருக்கேன். நான் நக்லைட்ஸில் கேட்டுக்கலாம்ல இன்டர்வியூ இருக்கான்னு. ஆ, சரி. சிந்து ஃபேமிலி, உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். வீட்டில் மொத்தம் 4 பேர். அப்பா கண்டக்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அண்ணா வந்து திருச்சியில் இருக்காங்க, நான் ஒரே பொண்ணு. அவ்வளோதான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்கே விஎல்பியில் முடித்தேன். முடிச்சுட்டு ஒர்க் போயிருந்தேன், டெலிகாலிங் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நக்லைட் ஸ்கூலில் போயிட்டேன். நக்லைட் ஸ்கூலில், நக்லைட் ஸ்கூலில் நிறையா வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வீட்டில் என்ன சொன்னாங்க? இல்லை, அது வீட்டில் வந்துட்டு நிறையா திட்டு விழுந்துச்சு, நீ ஆக்டிங் போகக்கூடாது. யாருமே சப்போர்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்துட்டு. இப்போ வீட்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு? ஆ, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி வந்துட்டு யாருமே சப்போர்ட் பண்ணலை. முன்னாடி சப்போர்ட் பண்ணல, முன்னாடி சப்போர்ட் பண்ணல. இப்போது வந்துட்டு சரி ஓகே. ஃபஸ்ட்டு வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோஸ் பண்ண பண்ண ஓகே, அவளை ஏதோ பண்ணுறா, ட்ரை பண்ணுறா, சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அம்மா ஓகே, அப்பா வந்துட்டு இனியும் ஆக்டிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா அப்பா அம்மாலாம் ஓகே தான். அப்போ வேணான்னு சொன்னா நினைச்சிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இப்போ இல்லை, இப்போ வந்துட்டு நான் வெளியே போனாலுமே அப்பா பேர் செல்வகுமார், நீ செல்வகுமார் பொண்ணா அப்படிங்கிறது கேட்கறது கிடையாது. நீங்க நக்லைட் சிந்து தானே, அது வந்து கொஞ்சம் நக்லைட்ஸ்ங்கிற ஒரு அடையாளம் காமிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்ல வந்துட்டு அடையாளமே இல்லை, ஏதோ நார்மலா இருந்தோம். பட் நக்லைட்ஸ்குள்ள போயிட்டு எங்க போனாலுமே நீங்க நக்லைட் சிந்து தானே, அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்து அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதனால அவங்க பேசினா பேசிட்டு போட்டோ அப்படின்னு நம்ம வேலையை பாக்குறோம். உங்க அப்பாங்க பேசினா பேசிட்டு போறேன்னு இருக்கீங்க? இல்ல, அவருக்குன்னு ஒரு நாள் புரியும் இல்ல, ஓகே நம்ம பொண்ணு ஏதோ ட்ரை பண்றா பண்ண. இல்ல, அண்ணாவே ஃபர்ஸ்ட் அப்படிதான் திட்டினாங்க, அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டான், ஓகே அந்த பொண்ணு ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்போ வீட்டில் வந்து அப்பா வந்து அப்பாவுக்கு பிடிக்கல? அப்பாவுக்கு பிடிக்கல. அம்மா அண்ணா ஓகே, அவங்க ரெண்டு பேர்த்து எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணினாச்சு ஷூட் போயிடுவேன். அப்பாவுக்கு தான் பிடிக்காது. சரி, இப்போ இன்டர்வியூல இருங்க, அவங்க அப்பா பார்ப்பார்ல. நல்லா காட்ட மாட்டேனே, காட்ட மாட்டேங்கிறேன். இன்டர்வியூவும் காட்ட மாட்டேங்கிறேன், எதுவுமே ஆக்டிங் எதுவுமே நான் காட்ட மாட்டேன். அண்ணா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, நான் அப்பாவுக்கு இது பண்ண மாட்டேன். அவர் அந்த காலத்து மனுஷனும் அப்படியே பேசிட்டே இருப்பார், அதனால வேண்டாம். என்ன பண்ணுவாரு, கேப்பாரு, திட்டுவாரு. அப்புறம் நான் உட்காந்து அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்தா அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாரு. சரி, என்னமோ பண்ணி தொலைட்டோம் அப்படின்னு விட்டுருவாரு. இப்போ நக்லைட்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, மூவி அந்த மாதிரி? ஆக்சுவலாக நக்லைட்ஸில் வந்துட்டு என்ன நினச்சேன்னா, நக்லைட்ஸில் வந்துட்டு வெறும் நக்லைட்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மூவிஸ் நிறையா மூவிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. மூவிஸில் பண்ண ஓகே, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மட்டும் ஆக்டிங்கில் இருக்கலாம், அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிச்சு. சரி ஓகே. இப்போ நிறைய டீமோட ஒர்க் பண்ணுறீங்க, ஆல்பம் சாங்லாம் நிறையா பண்ணுறீங்க, வெப்சீரிஸ்லாம் நிறைய பண்ணுறீங்க, எந்த நக்லைட்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லை வெளியில் இருக்க டீம் கம்ஃபர்ட்டாக? இல்லை, நக்லைட்ஸ் தான். நக்லைட்ஸ் தான். இல்லை, அங்கே எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நக்லைட்ஸ் விட்டு நான் போக மாட்டேன். நான் இருக்கிற அந்த 3 இயர்ஸ் வந்துட்டு நான் நக்லைட்ஸில் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன்.
அது வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு ஆக்டிங் வந்துட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட். இந்த 3 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு நெக்லைஸ்ல இருக்கனால நான் எங்க போனாலுமே எந்த இடத்துக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்லைஸ். நெக்லைஸ் ஓகே. சரி, அடுத்து என்ன என்ன பண்றது ஐடியா? அடுத்து எதுமே ஆக்டிங் தான். ஆக்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபுல் ஆக்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங். இப்போ வந்துட்டு நெக்லைட் சிந்து ஓகே, வெளியில இருந்து எல்லாரும் நெக்லைட் சிந்துன்னு தெரியுது. தெரியும் போது நிறைய பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க, நிறைய பல்ப்லாம் கொடுப்பாங்க. பல்ப் வாங்கினது எங்கேயாவது? பல்ப் வாங்கினதா? பல்ப் வாங்கினதெல்லாம் இல்ல, பல்ப் எல்லாம் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கண்டுபிடிச்சிட்டு செல்ஃபி அப்படிங்கிறாங்க, பல்ப் எல்லாம் இது வரைக்கும் வாங்கினது இல்லைங்க. அப்படின்னு அதுக்கப்புறம் பேக் கொடுத்தோம். பேக் கொடுத்தீங்க, பேக் கொடுத்து கேக் கொடுத்தீங்க, மில்லியன் நியூஸ் போச்சு. மேரேஜ், மேரேஜ் அலட்டாங்க. அதுலேருந்தே கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஃபேஸ் மறந்து போச்சு, சிந்து ஃபேஸ். அதுக்கப்புறம் அதில் தூக்கி விட்டுச்சு. எங்க போ சிந்து? இப்போ சிந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ சிந்துனா எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சு. அப்போ வந்து நெக்லைஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வளர்த்தது எல்லாமே? நெக்லைஸ் கண்டிப்பா. எங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் அந்த இடத்த சொல்லுவாங்க. இல்லை, நான் ஒரு மூவி ஷூட் மூவி போயிருந்தப்போ அங்கேயும் இதுதான் சொன்னேன். அங்கேயும் வந்துட்டு எனக்கு எப்பவுமே நெக்லைஸ் தான் ராஜேஷ் சார். எனக்கு வந்துட்டு பெரிய இன்டர்வியூல வைக்கவே இல்லை, அவர் ஆடிஷன்லாம் வைக்கவே இல்லை. போனவன் பேர் என்னம்மா, ஓகே உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஓகேம்மா நீ வந்துட்டு பேக் டு ஸ்கூல்ல வந்து இது பண்ணிப்பாரு, ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ண அப்படின்னு தான் சொன்னாரு. அவ்வளோ பெரிய ஆடிஷன்லாம் வைக்கலை. அப்படியே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் போல, நடந்து வரதுலேயே உங்களுக்கு நடிப்பு அவ்வளோ தெரியும் போல அப்படின்னு. ஆக்டிங் இல்லை இல்லை, நெக்லைஸ்க்குள்ள வந்துதான் ஆக்டிங்கே எனக்கு வந்துட்டு நான் வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே போய் பேக் டு ஸ்கூலில் போய் எனக்கு சிறுசாகவே ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னால் டயலாக்கே பேச முடியல, ஏன்னா அத்தனை பேர் சசீனா, அருணண்ணா, ஸ்ரீஜானி இவங்கெல்லாம் பேசுகிறப்போ யூ நம்ம போய் பேசினா அது வருமா? அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து சரி ஓகே ஒரு இது ஓகே, அவங்க நல்லா இவங்க நல்லா பேசுகிறாங்க, ஸோ நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இனிமேல் நல்லா ஆக்ட் பண்ணலாம். கொஞ்சமாக அருணண்ணா நிறையா சொல்லி தருவார். மொரட்டு சிங்கில் வந்துட்டு ஷூட், அதுதான் வெளியே ஒரு ஷூட்டு, அருணண்ணா தான் வந்துட்டு எங்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் சார். அந்த இடத்துல நான் அருணண்ணா கிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லோரும் சுற்றி பார்க்குறாங்க, சிந்து விட்டு சிந்து நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத, நம்ம ஆக்டிங் நம்மளாம் ஆக்டர்ஸ் நம்மளாம் எதுவுமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தைரியம். இல்லை ஃபர்ஸ்ட்டு பயப்பட்டேன், இப்போ பயப்படுறதில்லை, இப்போலாம் எங்கேயா இருந்தாலும் பயப்படுறதில்லை. சரி, வேணா ஒரு ஷூட்டில் பார்த்தேனே நிறைய பேர் நிற்கிறாங்கிற மாதிரி சொன்னீங்க, கேள்விப்பட்டேன், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணேன். அன்கம்ஃபர்ட். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க கே பயப்படுறதில்லைன்னு. இல்ல பயப்படலாம், அந்த சைடு என்ன சொல்றது, சரி 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 சரி. இல்ல அது வந்து ஒரு க்ரௌடா இருக்கறப்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு, சோ அதனால அப்படி சொன்னேன். வந்து நிறைய ஆல்பம்ஸ் பண்றீங்க ஓகேவா? ஆல்பம் உங்களுக்கு இன்னை ஆல்பம் பண்ணா மூவிக்குள்ள போயிடலாம், நெக்லைஸ்ல பண்ணா மூவிக்குள்ள பண்ணிடலாம் போயிடலாம்ங்கிற ஒரு ஐடியா கூட பண்றீங்களா? இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு பண்றீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நெக்லைஸ்ல பண்ணனாலதான் வந்துட்டு ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாமே கிடைச்சிட்டா, மூவிஸுமே கிடைச்சிச்சு. நெக்லைஸில் வந்துட்டு அவங்க எப்படி சொல்லி, இப்போ நார்மலான ஒரு மூவிக்கு போனால் அவங்க வந்துட்டு ஒரு 10%ல் 1%ஆக தான் பார்க்குறாங்க. இதே நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு தெரியுது நான் நெக்லைஸ் சிந்து அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஓகே மேம் வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன், ஆல்பம் மூவிஸ் இதெல்லாம் எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறேன். பிடிச்சி தான் பண்ணுறீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபேம்னு ஒன்று கிடச்சதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பிக்கல, உங்களுக்கு ஒரு ஐடியா வரல? ஆக்சுவலாக இது பிளான் பண்ணி, ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாமே? எல்லாமே பிளான், எதுவுமே வந்துட்டு அதை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுறதில்ல. ஓகே இதுலேயே பண்ணி பார்க்கலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது. சரி, எத்தனை ப்ரப்போசல் வந்துருக்கு நெக்லைட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம்? நெக்லைட்ஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கணக்கு தெரியல, எனக்கு கணக்கு தெரியல. சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்லைஸில் வந்து எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க லவ் யூ கா லவ் யூ. அந்த இந்த கதை விடக்கூடாது, நான் கேட்டது ப்ரப்போசல். ப்ரப்போஸ் நிறைய வந்திருக்கு, நெக்லைஸ்குள்ள வந்தே நிறைய வந்துருக்கு. எது வந்துட்டு நல்லா பண்ண ஒரு ப்ரப்போசல் நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி அது வந்து அவங்க
பேசுறதுக்கு வருவாங்க, நான் வந்துட்டு இல்லைங்க சாரிங்க அப்படின்னு நான் வந்துருவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பொண்ணுங்க சொன்னால் அப்புறம் எதுக்கு லவ் பண்ணணும் பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசுறதுக்கு? லவ்ங்கிறது பொண்ணுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் டைரெக்டாக உங்கள் அப்பா அம்மா நான் சொல்ல பாருங்க. இல்லை ஐயோ ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் டைரெக்டாக உங்கள் அப்பா அம்மாட்ட போய் பேசுறதுக்கு எதுக்கு லவ் பண்ணணும்? இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிக்கணும்ல, எனக்கு என் ஃபீல்டை பிடிச்சிருக்கு, எனக்கு ஆக்டிங் பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, நீ குழப்பாதீங்க, தயவு செய்து பேசி. நான் கேட்குறது கரெக்டு தானே? இல்லை அவங்க பேசுறது கரெக்டா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து அப்படி லவ் பண்ணுன்னா எல்லாத்தையுமே எல்லாம் லவ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன ட்ரூவாக லவ் பண்ணாங்கன்னா ஓகே, நீங்கள் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து அப்பாட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ நிறையா டீமோட ஒர்க் பண்ணுறீங்கல்ல, நக்லைட் சொல்லுங்க, அதில் எது கம்ஃபர்டான டீம்னு நினச்சிருக்கீங்க? சொல்ல வேணாம், பேர்லாம் சொல்ல வேணாம். நினச்சிருக்கீங்க என்ன மாதிரி நடிக்கிறதுல? ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேரை பார்க்குறீங்க, நிறைய பேரோட நடிக்கிறீங்க. அப்படி கம்ஃபர்டபுளாக அப்படின்னு ஃபீல் பண்ணதுன்னா இது இல்லை. கம்ஃபர்டபுள் என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு போய் நான் அங்கே வந்து எல்லாருமே சிறுசுன்னு தான் இருப்பாங்க. நம்ம போயிட்டு கொஞ்சம் சிரித்து பேசினாவே எல்லாமே கம்ஃபர்டபுள். நம்ம வந்துட்டு நார்மலாக தான் இருப்போம். அது ஒரு சில பேர் நார்மலாகவே ஒரு சில டீம் ஜாலியாக தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். ஒரு டீம் வந்து சும்மா உருன்னே தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி தான் நான். அது நார்மலாக ஷூட் போச்சுன்னா சிரிச்சிட்டே போச்சு, நார்மலாக பேசிட்டே போச்சுன்னா ஓகே சார். ட்ரூத் ஆட்ஆர் போயிடலாம். ஓகேவா? ஆட்ஆர் ஈவன் தெரியுங்களா உங்களுக்கு? ஸ்கூல் பேக் டு ஸ்கூலில் ஆட்ஆர் ஈவன் விளாண்டுருக்காங்க சசி அண்ணாவும் அருண் அண்ணாவும். பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் பார்த்துருக்கேன், அது விளையாட தெரியாது. விளையாட தெரியாதுன்னு இல்லை. சரி, நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ வைங்க, ஃபைவ் நம்பர்ஸ். ஓகேவா? ஆனால் டூ வச்சு நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா த்ரீ ஆட். ஓகேவா? அதில் யார் வின் பண்ணுறாவோ ட்ரூத் ஆர் டேர் கேட்கலாம். நானும் டேர் கேட்கலாம், இல்லை நீங்களும் ட்ரூத் கேட்கலாம். ஓகேவா? என்ன கேக்கலாம் நல்லா ஒரு தெரிஞ்சு? சப்போஸ் நக்லைட்ஸ் விட்டு வெளியே வந்தா நடிப்பீங்களா? ட்ரூத்தா டேர்? நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், நடிப்பேன். ரெண்டு பதில். நீங்க சொல்லிக்கலாம் என்ன பதில் வேணாலும், ஆனா எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் டேர் பண்ணுவேன். ஐயோ சிந்து வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களாம் கேட்டுங்க, ஒன் மந்த்தில் ஷூட்டை முடிச்சிருவாங்களாங்க. திருச்சியில் வேற மூவி இருக்குன்னீங்களா? திருச்சி மூவி டீம் பார்த்துக்குங்க, ஃபியூச்சர் ஃபிலிம் டீம். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் அது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, நக்லைட்ஸை விட்டு வெளியே வந்தோன்னா த்ரீ இயர்ஸ் வந்து நக்லைட்ஸ் தான் ஒர்க் பண்ணேன். அந்த நக்லைட்ஸ்லேயும் சரி வெளியே ஷூட்டும் முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சுன்னா இந்த ஷூட்டுக்கு போக மாட்டேன். இந்த ஷூட்டுக்கு போக முடியும். ஃபேஷன் டிசைனிங் அதுக்கான இது பண்ண ஆரம்பிச்சுருவீங்களா? அதெல்லாம் இல்லை, வீட்டில் தான் நல்லா. ஆனால் ஃபேஷன் டிசைனர் நீங்கள் தானே ஸ்டிச் பண்ணுவீங்க, அதுக்கே அது எனக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிப்பேன். உங்களுக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவேன். வெளியில் ஒர்க் பண்ணுறதா இல்லை, சாரி, சும்மா வீட்டில் வைக்க. வீட்டில் நல்லா சாப்பிட்டு வெச்சேன் இருக்கேன். நல்ல ஒரு இது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இப்போ மேரேஜுக்கு அப்புறம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா? இல்லை, நம்ம கொஞ்சம் நார்மலாக பொண்ணாக இருக்கக்கூடாது. எல்லா பொண்ணுங்க மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ சிந்துனா எல்லாத்துக்குமே தெரியுது, இனி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியுமே. ஸோ அந்த ஒரு சிந்து வாங்கலாம் ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நம்ம சேனலில் யாராவது கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டு கேட்குறேன், எல்லாருக்கும் தெரியுமான்னு சிந்துவேன். இல்லை வெளியே அப்படி எப்படி சொல்கிறது, அம்மா கூட போனாலும் சரி அப்பா கூட போனாலும் சரி
அவங்க வந்து கேக்குறாங்க சிந்து தானே நீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இது ஆக்சுவலா இந்த ஃபேம் கிடைக்கும் எனக்கு அப்படி? ஆஹா இல்ல, சீரியஸா நான் வந்து நக்லைஸே வந்து நான் என்ன நினைச்சிட்டு போறேன்னா, ஏதோ நம்ம அது ஒரு டீம், ஒரு நல்ல டீம், நம்ம போய் நீங்க ஜாயின் பண்ணும்போது இந்த டீம் வளர்ந்துருச்சா இல்ல நீங்க நடுவுல போய் நல்லாவே நல்ல ரீச்ல இருந்த டீம்ல தான் போய் ஜாயின் பண்ணீங்க? நல்லா ரீச்சா இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல தான் நான் போயிருந்தேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு பேக் டு ஸ்கூல் பார்த்துட்டு கமெண்ட்லாம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன். அப்போ தான் அந்த சிந்து நல்லா பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிறப்ப தான் ஓகே வேறு லெவல் ஃபீல் ஆகிருந்துச்சு. ஸோ அப்படியே ரெக்க குட்டி பறக்கிற மாதிரி மறக்க மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் எப்போ வாங்குறது எனக்கு கழிவுகளையும் ஊற்றுறாங்க ஷோ பண்ணுறதுக்கு. சரி அடுத்த ட்ரூத் ஆர் டேர் நாட ஆர் இவனா? இவனா ஏதாவது சொல்லுங்க. இவன் இந்த டைம் நானே ஜெயிச்சிட்டேன். சரி இந்த டைம் ட்ரூத்து நம்ம டேர் கொடுக்கலாமா என்னது? சரி ஓகே, சரி ட்ரூத்து ஓகேவா? உங்க கூட நடிச்சதுலயே யாரு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படின்னா? இத்தனை இது பண்ணியிருக்கீங்க. சசியனா? சசியனா தப்பிச்சுக்கிறீங்க. சசியனா? சசியனா கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். சரி சசியனா இல்லாமல் வேறனா? இது சும்மா அந்த கொஸ்டின் முடிஞ்சு சசியனா இல்லாமல் வேறனா? சசியனா இல்லாமல் அட ஏங்க நக்லைட்ஸ்லேயே நிற்கிறீங்க, வெளியே நினச்சிருக்கீங்களா? அவங்களெல்லாம் சொல்லுங்க. இப்போ வந்து நக்லைட்ஸ்னா சசியனா அருணனா நக்லைட்ஸ் டீம் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க வெளியே, அதுவும் நிறைய பேர் தெரியும். அவங்களும் இங்கே பார்ப்பாங்களா இன்டர்வியூ நீங்கள் போட்டிங்கன்னா? அவங்க பேரையும் சொல்லணும்ல, அவங்க சங்கடப்பட மாட்டாங்களா? அது வந்து நக்லைட்ஸ்ல வந்து சசியனா, இதில் வந்துட்டு என் கூட ஒரு அவர் பேர் தெரியல, சரி அவரும் கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணாரு, அவர் கூட ஆக்ட் பண்ணப்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, சமீர் கிடையாது நல்ல ஆக்டர் கிடையாது. பிடிச்சிட்டேன், பாயிண்டை பிடிச்சிட்டேன். சமீர் நல்ல ஆக்டர் கிடையாது. இல்லை இல்லை சிந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? அவர் நம்பர் வேறு இருக்கு, என் நம்பர் வேறு அவர்கிட்ட இருக்கு, ஃபோன் பண்ணி திட்டிட போகிறாரு. இல்லை இல்லை அவரும் நல்லா ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும், பட் வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஃபுல்லாக தெரியாது. ஒரு ஆல்பம்னால ஒரு ஆல்பமில் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இது மட்டும்தான் வந்தீங்க. ஆமாம், அது ஒரே நாள் மட்டும்தான், அந்த ஒரு நாளில் மட்டும். அது வந்து சாங்குங்கிறதுனால டைலாக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா வண்டியில் போகிறது, இன்னும் பேசுறது, வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தனால எனக்கு அவங்கள பற்றி சரியாக தெரியல. தெரியல தெரியாமல் அப்படி எப்படி செய்ய ஃபஸ்ட்டு சமீர்னீங்க? இல்லை ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் அது. அவன் வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே போய் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது சமீர் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் தெரில, அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சமீர் அப்படின்னு. சமீர் அகமது பேர் தெரிலையா? சமீர் அகமது எஃப்எல் ஃபேன்ஸ் லோகோ. ஏன்னா என் சோ இல்லை என் ஷோவில் உட்காந்துருக்காரு அவர். ஃபஸ்ட்டு அவர் நான் தான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இதே இடத்துல தான் உட்காந்துருக்காரு. சமீர்னா ஷோ பண்ணிருக்கேன், அதனால தான் உங்களை இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டேன். வேறு எதுவும் தப்பான நோக்கத்துக்கு எதுவும் கிடையாது, கலாய்க்கிறது கிடையாது, சரியா? என்ன சொல்லுங்கள், எதை சொல்ல வரீங்க? எனக்கு வேணும், அதெல்லாம் வேணும். சமீர் சீரியஸாக எனக்கு அவங்க பேர் தெரியாது. ஃபஸ்ட்டு ஷூட் போகிறப்போ அவங்க ஃபஸ்ட்டு டைம் அவங்க ஷூட் போகிறப்போ அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன், பார்த்துட்டு ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஆனால் பேர் தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்கிறாங்க இவங்க தான் சமீர் அப்படின்னு. ஓ இவர் தான் சமீரா? சமீர் ஆட் அறிவன் கொஞ்சம் சொல்றீங்க. ஏன் பண்ணலையா? இதெல்லாம் என்ன கேள்வி? அண்ணே இது என்னென்ன சண்டைக்கு வர மாதிரி இருக்கு, ஏன் பண்ணலன்னு? நீ பண்ணலைன்னா கொஞ்சம் நம்ம ஒர்க்கை பார்ப்போம், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நக்லிச் டீம் மாதிரி நாங்களும் ஒரு டீம் வரணும்ல. என்னோட ஒர்க்கை பார்க்கணும். சரி ஓகே, நான் கட் பண்ணிக்கிறேன். சரி சரி, அதான் அதான் உண்மை. சரி ஆட் ஆகும். நீங்க இருக்க ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐ லவ் மை ஜாப். எவ்வளவு பிடிக்கும்? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா 100 க்கு 100 பிடிக்கும். 100 க்கு மேல பிடிக்காது. அப்ப 100 க்கு 100 தான் பிடிக்கும். கரெக்ட்டா ஒரு கோடு போட்டு வாழ்றவங்க, வட்டம் போட்டு வாழ்ந்துட்டீங்க. அந்த வட்டத்துக்குள்ள வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். வர மாட்டீங்க. அப்போ
வீட்டுக்கு போறப்போ வீட்டுக்கு இந்த மாதிரி மொக்க காமெடிக்குனா சரியா அந்த தக் லைஃப் போட்டுருங்க சரியா, மறந்துடாம நடந்து போவீங்க. இல்ல நீங்க தான் வட்டத்துக்குள்ள வாழ்றேன்னு சொல்லுங்க, இதான் உங்க வட்டம், எப்படி வீட்டுக்கு போவீங்க? நடந்து. அதுதான் கேக்குறேன், அப்போ எப்படிதான் வட்டத்தை தாண்டி தானே? வட்டத்தை அதுல வந்து பெரிய பூமி அளவு வட்டத்தை போட்டுருக்கேன், பெரிய வட்டமா போட்டுருக்கேன், பூமியில எங்க வேணாலும் போய்க்கிற அளவுக்கு இந்த மாதிரி வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு இந்த கேள்விங்க? இல்ல நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல அடுத்தடுத்து கொளுத்தி போட்டு போயிடறீங்க வேற ஏதாவது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு? ஸோ எங்க அம்மா பிடிச்ச பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணீங்க. ஆமா பொண்ணு இல்ல லட்சுமா வந்துட்டு பொண்ணுங்க. ஐயோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அம்மா அக்கா தங்கச்சி அவங்கள விட்டுட்டு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாருன்னு கேக்குறேன். பிடிச்ச பொண்ணா? ரொம்ப எனக்கு வந்து இவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கிரஷ் மாதிரி. கிரஷ் மாதிரி? எங்க அம்மாக்கு எதுக்குங்க நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையதான் நானும் சொல்றேன். அடுத்து எனக்கும் சான்ஸ் எல்லாம் கேட்போம். வாங்க ஆட் அறியும். நீங்கள் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி எப்போ பதில் தாங்க? ப்ரப்போஸ் பண்ணி ப்ரப்போஸ் நேரில் வந்து இது வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஃபோனில் இல்லை, ஃபோனில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் திட்டுவாங்களாடி, ஃபோனை வேடா அப்படி இப்படின்னு அப்போ அப்படி திட்டிருக்காங்களா? இல்லை வாங்கியிருக்கேன், காலேஜில் வாங்கியிருக்கேன். அது ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தோம். ஹிந்துஸ்தானில் வந்து லவ்வர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்கும், இது இருக்கும், வேலண்டைன்ஸ் டே இருக்கும். எப்பயுமே எங்கள் காலேஜில் இருக்கும். இன்ஜினியரிங்கும் ஆர்ட்ஸும் சேர்த்து வச்சு தான் ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் நடிக்கும். அப்போ ப்ரப்போஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கியிருக்கேன். என்ன சொல்லி அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு? எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குங்க. அண்ணா கூப்பிடல. நீங்கள் இப்போ என்ன எடுத்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு அண்ணான்னு? இல்லை லவ் பண்ணால் மேக்ஸிமம் போனீங்க என்ன? இல்லைண்ணா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஆமாம் அண்ணா சொல்லு, ஆல்ரெடி ஆள் இருக்கு. நீங்க அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? என்ன ஃபீல் பண்ணேன்? சா தப்பு செஞ்சா சாமின்னு நினைச்சேன். அப்புறம் எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க? இது ஒரு கேம் தானே? கேமு நாங்கள் வந்துட்டு அந்த பேங்க் மாதிரி ரோஸ் கொடுத்துலாம் இது பண்ணியிருக்கோம். ஜாலியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அதுகளும் திருப்பி பிராங்க் பண்ணிச்சுங்க. அப்போ அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கா நடக்காதுன்னு நினைச்சேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை லவ் மேல நம்பிக்கை அப்பா மேடம் பேசுவீங்க? இருக்காதிங்க, வேற ஏதாவது கேளுங்க. எனக்கு ப்ரப்போஸே இனிமே வராதுங்க, விடுங்க. நான் சிங்கிளுங்க, கல்யாணம் சன்னியாசி ஆக போறேங்க. காண்டாக்ட்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கேட்டுக்கோங்க. காண்டாக்ட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் கேட்டுக்கங்க. தெரிஞ்ச பொண்ணுங்க எல்லா க்ரஷ் எல்லாமே கேட்டுக்கோங்க. அவங்க சிங்கிள் தானா? ஆமா சிங்கிள் தானே. சிங்கிள் அபிபாலன், சிங்கிள்
ஷோ முடியற வரைக்கும். ஓ ஷோ முடியற வரைக்கும் இல்ல இல்ல ஷோ ஷோ நெக்ஸ்ட் ஷோ இந்த ஷோ நான் எப்பலாம் இந்த ஷோ பண்றேனோ அப்பலாம் நான் சிங்கிள்ங்க பிடிங்க. சரி ஓகே. அந்த அந்த क्वेश्चन என்ன? உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? டெஃபினட்லி மாமா. அம்மா ஏன் பிடிக்கும்? எங்க அம்மா வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னா நான் வந்துட்டு நான் ஒரு ஃபீலிங்ஸ்னு நான் ஒரு ஃபோன் பண்ணாலே ஹலோன்னு சொல்லும் போதே எங்கள் அம்மா வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. எங்கள் அப்பா அந்த அப்பா என்ன நினைப்பாருனா பையன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஏன்னா பசங்கனாலே கஷ்டப்பட்டால் தான் வந்துட்டு மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்குது பேசிக்காகவே. அது அப்பா யாரும் காமிச்சிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா பிடிக்கும் பிடிக்கலன்னு தான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா எப்போ எப்போ இது சொல்லுவார்னா ஏன்னா எங்கள் அப்பா நானாக வளர்ந்தவரேன்னு நினைக்கிறாரு. நான் எங்கள் அப்பாட்ட போய் எதுவும் நின்றுருக்கேன். நான் வந்து கேட்டுட்டு இப்படி பார்க்குறதுக்குள்ள அவர் எல்லாமே பண்ணிடுவார். மற்றபடி அவரால் பண்ண முடியாத டைத்தில் ஃபீல் பண்ணுவார், அது நானே பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஆனால் எனக்கு வந்துட்டு எந்த கஷ்டம் எது இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பிடிக்கும். எங்கள் குடும்பத்துக்கு தெரியும், எல்லாருமே தெரியும் இது எங்கள் அம்மா பிடிக்கும். அதனால் சரியா அது என்னங்க பசங்களுக்கு அம்மா பிடிக்கலன்னா எப்படிங்க? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மை ஷோ. ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃப்யூச்சராக நீங்கள் நிறையா படம் நடித்து உங்களை வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு லோட்டஸ் நியூஸ் சேனல் ஏன் சார்பாகவும் நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். ஓகேவா? ஆ கண்டிப்பாக. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு லோட்டஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நாங்கள் சப்ஸ்கிரைபரை விடுறதில்லை. நக்லைட்ஸ் மாதிரியே வருது பார்த்தீங்களா, நக்லைட்ஸுக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா உங்கள் சேனல்னு சொல்லிட்டு போயிருங்க. இது மட்டும் என்ன சவுண்டாக வருது, எங்கள் சேனல் தான் கம்மி உங்கள் சேனல் தான் அதிகமோ? சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள். போதும் போதும். சரி ஓகே. இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு வைரல் செலிபிரிட்டியோட உங்களை நான் மீட் பண்றேன். உங்களிடம் விடைபெறுது, நான் உங்க அபி. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் பல பல ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க அபி, நீங்க பாத்துக்கிட்டு அவங்களோட அதுக்கப்புறம் முடிச்சிடலாமா, அடுத்து போயிடலாமா, எண்டிங் போயிடலாமா? கையை எப்படி காங்க, கையை எப்படி காங்க, கை 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 கையை எப்படி காங்க? அதுக்கப்புறம் முடிச்சிடலாமா, அடுத்து போயிடலாமா, எண்டிங் போயிடலாமா? பல விதமா. ஓகேவா? ஓகேவா? ஆடுறேண்ணா அலப்பறைகள் ஒரு. சரி ஓகே சரி ஓகே. போலாமா போலாமா? என்ன ப்ரோ ப்ரோ பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? எல்லாமே தெரியல. எண்டிங் தெரியல.